திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உலக சாதனைக்கான ஸ்கேட்டிங் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ராஜன் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 50 ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஸ்கேட்டிங் செய்து அசத்தினர். நிகழ்ச்சியின் முடிவில் காந்தி கிராம முன்னாள் தலைவர் ஜெயராமன் விளையாட்டு வீரர்களுக்கு கேடயம் வழங்கி சிறப்பித்தார். புதுவையில் அடுத்த 5 தினங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் தெளிவாக காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் தும்பேரியில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். அப்போது மாணவி ஒருவர் மேடைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களின் சிறப்புகள் குறித்து பேசினார். இதனையடுத்து மாணவியை பாராட்டிய அமைச்சர் நிலோஃபர் கபில், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகிலேயே யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்து காட்டியவர் எம்ஜிஆர் என்று புகழாரம் சூட்டினார். சென்னை ராமாபுரத்தில் முன்னணி பெயிண்ட் தயாரிப்பு நிறுவனமான நிப்பான் பெயிண்ட் கம்பெனியின் ஆசிய இளம் வடிவமைப்பாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னதாக டிசைனிங் கான்செப்ட் துறையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதும் பரிசும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கட்டடக்கலை நிபுணர்களான ஸ்வன் ஜால் கா கபூர், ஷப்னம் குப்தா, யூஜின் பண்டாலா, அருண் கார்த்திக் மற்றும் ராஜு ஆகியோர் நடுவர்களாக பணியாற்றினர். போலி வருகை சான்றிதழ் அளித்து வழக்கறிஞர்களாக பதிவு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போலி வருகை பதிவு சான்றிதழ் கொடுத்து விபின் என்பவர் வழக்கறிஞராக பதிவு செய்ய முயற்சித்தது தொடர்பாக விபின் மற்றும் ஆந்திர மாநில தனியார் சட்டக்கல்லூரியின் முதல்வர் ஹிமவந்த குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் PS அமல்ராஜ், போலி வருகை பதிவு சான்றளித்து வழக்கறிஞர்களாக பதிவு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். சென்னை ஆவடியில் தனியார் அமைப்பின் சார்பாக தெருக்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு பாடல்கள் பாடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், 2020ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் யாதும் ஊரே திட்டத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறினார். தமிழக அரசின் விலையில்லா இலவச வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் 370 பயனாளிகளுக்கு இலவச ஆடுகள் வழங்கப்பட்டது. கோபால்பட்டி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை உதவி இயக்குநர்கள், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒருவருக்கு 4 ஆடுகள் வீதம் வழங்கப்பட்டதால் ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே மருத்துவமனையில் குவிந்தனர். நாகை மாவட்டம் ஆயக்காரன்புலம், கடைநல் வயல், கருப்பம்புலம் உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் மல்லிகைப்பூ சாகுபடியை தீவிரமாக செய்து வருகின்றனர். தோட்டக்கலைத்துறையின் வழிகாட்டுதல் படி மல்லிகைப்பூ விவசாயத்தை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் விழா காலங்களில் நல்ல லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் நேரடி கொள்முதல் முறையை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேரடி விற்பனை ஈடுபட்டால் தங்களின் வாழ்வாதாரம் உயரும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வந்து மல்லிகைப்பூ செடி நாங்கள் நட்டிருக்கிறோம். அதில் வந்து பூவெல்லாம் நிறைய பூக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் வந்து பூ வந்து கம்மியான பூவாக தான் இருக்கும். ஆனால் விலை வந்து எங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா போடுவாங்க. ஆனால் அந்த போடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அதிக விலைக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் அதிக விலை விற்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கம்மியான விலை தான் போடுறாங்க. அது நேரடியாக கொள்முதல் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அது நல்ல ஒரு வருமானத்தை கொண்டா எங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும்.
கடலூர் மாவட்டத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு காவலர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. காவலர்களின் ஒத்திகை நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அவினவ் பார்வையிட்டார். ஒத்திகை நிகழ்ச்சியில் 250 மேற்பட்ட சிறப்பு காவல் படை வீரர்கள், ஆயுதப்படை மற்றும் ஊர்காவல் படை வீரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மூப்பு நாய்களின் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நாளை நடக்கும் குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் தேசிய கொடியை ஏற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.